தொடர்ந்து கரிசல்மன் பாரம்பரியத்தில் வந்த நெல்லை இலக்கியப்பூ, வட்டார சொற்களை கூட வாடவிடாமல் காக்கக்கூடிய வாகைப்பூ, கனவில் உதிர்ந்த பூ என்றாலும் கூட கல்லூரி பாடத்தில் அதுவே உயிர்ப்பு, யானை சொப்பனத்தில் கூட யாரையும் மிதித்து விடாத மதிப்பு, காகிதக்கட்டை கணிப்பொறிக்குள்ளே கட்டவிழ்த்துவிட்ட கணிப்பு, கண்முன்னே விரியும் கடலும் கனவும் பாடலும் கதையும் படைப்புலகத்தினுடைய பாரிஜாத பூ என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க என்றும் நம் மனதிலே நிற்கக்கூடிய நாரும்பு ஐயா அவர்கள், இலக்கிய ஆர்வலர், உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்தவர் என்று தெரியும். இலக்கிய ஆர்வலரோடு மட்டுமல்லாமல் நல்ல பல நூல்களை நமக்கு அளித்தவர், விமர்சகர். அவரை வாழ்த்துறை வழங்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய நண்பர்களே, பெரியோர்களே, எழுத்தாளர் தீன் அவர்களுடைய மூன்றாவது நாவல் புத்தகம் என்று பார்த்தீங்கன்னா ஏழு புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாரு, ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு. நாவலில் வந்து யாசகம், சந்தனத்தம்மை, இப்போது கல்லறை, திருநெல்வேலியிலே ஒரு சிறுகதை ஆசிரியராக துவங்கி தற்போது நாவலாசிரியராக ஒரு பரிமாணம் எடுத்து இன்றைக்கு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பவர் தீன் அவர்கள். எப்படி எந்த நேரத்தில் எழுதுகிறாரு, எப்போது கோர்ட்டுக்கு போகிறாரு, எப்போது வந்து இவருக்கு பேசுகிற நேரத்துலையும் பேசுகிறாரு, கவிதையும் எழுதுகிறாரு, ஃபேஸ்புக்லேயும் எழுதுகிறாரு, எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் எப்படி இயங்கிகிட்ருக்கிறாரு, அதே மாதிரி தொன்மையான விஷயங்கள் தேடி படிக்கிறாரு, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நிறைய ஒரு விஷயம், ஒரு நாவல் ஒன்று எடுத்து எழுதணும்னா அதற்கு பூர்வாங்கமாக என்னென்ன தேவைகள், நீங்கள் நான் இன்னும் கல்லறை நாவலை நான் இன்னும் வாசிக்கலை, ஒரு யாசகம் நாவல் ஒன்று போதும் அவரை பற்றி எழுதுவதற்கு சொல்வதற்கு. ஒரு யாசிக்கிறவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து உண்மையிலே பிச்சை எடுத்திருந்தால் தான் அப்படி எழுத முடியும். அந்த அளவிற்கு அவருடைய மனநிலையை, அந்த யாசகர்களுடைய மனநிலையை பிரதிபலித்தது அவருடைய முந்தைய நாவல். ஒரே ஒரு நள்ளிரவிலே நடக்கக்கூடிய சம்பவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எழுதியது சந்தனத்தம்மை. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு இரவு மட்டும், இரவு 10 மணிக்கு மேலே அதிகாலை 5 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதை வைத்து சந்தனத்தம்மை என்ற ஒரு நாவலை விரித்து கொண்டு போகிறதுங்கிறது அவருக்கு சொல்லக்கூடிய விதம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நிச்சயமாக கல்லறையும் அதே அளவிலே பேசப்படக்கூடிய நாவலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தினுடைய கன்னியாக இன்றைக்கு தீன் அவர்கள் இன்றைக்கி இருக்கிறார்கள். அது வந்து உண்மையிலேயே திருநெல்வேலிக்கு, நெல்லை மாவட்டத்திற்கு மிகப்பெரிய சொத்து அவர். அதனால் நிச்சயமாக இந்த தீன் நாவலுக்கு பல்வேறு விருதுகளும் எல்லா வகையிலும் ஒரு மென்மேலும் புகழ் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.